with Chithra, Social Talk. நம்பியார் கிட்ட நான் க்ளோஸா பழகியிருக்கேன் சார். நம்பியார் கேப்பர் ஜியாகிரபியில் அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருமா? இன்னைக்கு நீங்கள் ஒரு ஜியாகிரபி ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டு பாருங்க, அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. அவர் அவ்வளோ சொல்லுவார், போனால் ஒன்று என்ன பண்ணுவார், அதை நான் பயந்துட்டே போவேன். நம்மளுக்கு இதெல்லாம் நல்ல நாளே தில்ல நாயகம். அவர் இந்த மாதிரி கேள்வி கேட்டார்னா எந்த பதில் சொல்கிறது? ஏதோ சமாளிச்சுன்னு ஒரு வச்சுக்க, அவர் அதை தெரிஞ்சுட்டே என்ன பண்ணுவார்னு நக்கலாக கேட்பார். ஒரு சீனிவாசன், நாம் கடல் மட்டத்திலிருந்து மேலே இருக்கமா கீழே இருக்குமா சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் கீழே இருக்கோம் சொன்னால் திட்டுவிடும், மேலே இருக்கோம் சொன்னால் எவ்வளோ அடி உயரத்தில் இருப்பீங்க சார், கீழே இருக்கோம் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க, மேலே இருக்கோம் சொன்னால் எவ்வளோ உயரம்னு கேட்பீங்க, அதுக்கப்புறம் வந்து அதிலே நின்று கேள்வி கேட்பீங்க. இதெல்லாம் வேணால் நீங்களே பதில் சொல்லுங்க. அதுபோல் அவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டி, நம்பியார்கிட்ட அவர் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு கேட்பார். கார்டனில் அத்தனை சேர் தான் போட்டிருப்பார், அவருக்கு ஒரு சேரு, நான் ஒத்தன்தான் சார் வரேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேர் இருக்கும். வேலைக்காரங்கிட்ட அப்புறம் கூடுவார், அப்பா அப்படிம்பார். அவன் கரெக்டாக ரெண்டு டீ தான் கொண்டுருவான் கப்பன் சாஸில். ஒரு மெத்தாடிக்கலாம் அவர் ரூம்குலாம் இஷ்டமே காமிச்சிருக்காரு சார், என்ன பெரிய பூஜை ரூம், அதில் ஒரு சின்னதாக அவரோட குருநாதர் ஃபோட்டோ இருக்கும், அது கீழே ஐயப்பன் ஃபோட்டோ, இவ்வளவு தான் சார், மீதி எதுவுமே இருக்காது அவர் ரூமில். இதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்துன்னா அதே போல் சிவாஜியோட எக்ஸம்ப்ளரி அந்த ஒரு ஞாபக சக்தி என்ன சார், ஒவ்வொரு டைலாக். இப்போ சிவகுமார் வந்து சிவாஜி ஒரு சகாப்தம்னு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கார், அதை வந்து நான் எழுதி நான் தான் எழுதினேன். சிவகுமாரோட ஸ்பீச்சஸ் அத்தனையும் நான் எழுதுவேன், எழுதி அதை இந்த வர்பல் லாங்குவேஜிலே, சும்மா வந்தார்கள் போனார்கள் இப்படி இன்று இது நடந்தது அப்படிலாம் இல்லை, அவங்க வந்தாங்க அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவார், சிவாஜி சிவகுமார் ஸ்பீச் பேச அதே மாதிரி எழுதுவார். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் அவர் எழுதியிருக்கார் சார், மொத்தம் என்ன ஒரு 10-12 டைலாக், பெரிய டைலாக் கொடுத்துருப்பார் அந்த புக்கில். புக்கு என்ன மிஞ்சி போச்சுன்னா ஒரு 160 பக்கம் அவ்வளோ தான் வரும். அதில் அவரோட நாலேஜ் இருக்குப்பா சார், இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதில் வந்து அந்த டைலாக் எல்லாம் படிச்சிடலாம், சரி பராசக்தி வந்தது, கலைஞர் எழுதினார், சிவாஜி பேசினார், ஆனால் இன்றைக்கி என்ன சார் சொல்கிறான், என்றைக்கு சார் படம் வந்து, அந்த படத்தோட டைலாக் இன்றைக்கும் பேசியிருக்காங்க, அதை வந்து உங்களுக்கு பேரடிலாம் பண்ணி வந்து சினிமாவில் வந்து நம்ம விவேக்கே ஒரு பேரடி பண்ணிருக்கிறது, அந்த மாதிரி அந்த காலத்தில் நின்னது. அதே போல் வந்து அவர் இந்த யார் அந்த நிலவு சாந்தின்ற ஒரு படத்தில் இந்த பாட்டுக்கு வந்து அவர் எடுத்துகிற சிரமங்கள். இப்போது சுமதி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, நம்ம அட்வொகேட் வக்கீல் சுமதி, சிவாஜி எம்ஜிஆர்னு எனக்கு அனுப்பிச்சு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா நான் கேட்டேன் சார், அதை கேட்டால் அந்த ஸ்பீச்சை கேட்டால் நீங்களே அசந்து போயிடுவீங்க சார், இவ்வளோ ஒரு தொழில் பக்தி சார் அவங்களுக்கு இருந்ததெல்லாம், அவங்களுக்கு இருந்தது வெறும் தொழில் இல்லை, இந்த அவங்க வந்து அந்த தொழிலில் வந்து தே இம்மர்ஸ்ட் கரைஞ்சி போயிட்டாங்க. அப்போ அந்த திறமை வெளிப்படும்ல, அந்த திறமையை தான் இப்போ நான் புஸ்தகமாக கொண்டேன். இதில் எத்தனை பேர் தங்கவேலு, சரோஜாதேவி, சரோஜாதேவி புக்கு வந்து, சரோஜாதேவி புக்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ நல்லா போடுது சார், அந்த அம்மா அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்து பண்ணிருக்காங்க சார். ஆமாம், இதெல்லாம் வந்து சார் இன்றைக்கி சரோஜாதேவி இருக்காங்க. இப்போ அதே போல் நம்ம சிவன் எழுதி ஒரு 7000 பக்கத்தில் ஒரு புக்கு கொண்டு வரும், தமிழ் சினிமாவின் கதை, தமிழ் சினிமாவின் வரலாறுன்னு. சினிமா உலக லெவலில் எப்படி ஆரம்பிச்சுது, எங்கே ஆரம்பிச்சுது, இந்தியாவில் எப்படி நுழைஞ்சிது, தமிழில் எப்படி வந்தது, அது வந்து தமிழில் வந்து ஊமப்படமாக ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறம் எப்படி வந்தது, அன்னிலேந்து ஆரம்பித்து எப்போ இந்த தமிழ் சினிமா வரலாறை கொண்டுறதா இருக்கீங்க புத்தகமாக? கொஞ்சம் வேலை ஸ்பீடாக நடந்துட்டுருக்கு சார், இன்னொரு எப்படியும் ஒரு 4-5 மாதத்தில் வருன்ற ஒரு நினைப்பு இருக்குது. அது நம்ம துக்ளக் சைஸில், குவாட்டெமி சைஸில் கிட்டத்தட்ட ஒரு 7000 பக்கம் வரும். 7000 பக்கம்னா சாதாரண விஷயம் இல்லை சார், கிட்டத்தட்ட ஒரு 750 பக்கத்துக்கு ஒரு வால்யூம்னு வச்சா கூட உங்களுக்கு ஆட்சி கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ வால்யூம் வருது பாருங்கள், 10 வால்யூம் வரும். இது என்னென்னா அவர் சிவன் பண்ண ஒரு மிக பிரயத்தனம் வந்ததில், அந்த காலத்து படங்கள்
அதெல்லாம் கொண்டு வந்திருக்கார். ஒரு படம் எடுத்தால் அந்த படம் பேர், அது கதை சுருக்கம், அதில் கதை சுருக்கத்து முன்னாடி அந்த படம் கதை யார், டைரக்ஷன், அதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் பாட்டு எழுதியிருக்காங்க, யார் மியூசிக் டைரக்டர், கேமராமேன் யார், இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே கதை சுருக்கம். கதை சுருக்கத்துக்கு அப்புறம் என்னென்ன பாட்டு அந்த படத்தில் வந்தது, அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றியான விமர்சனம், அப்புறம் அந்த படத்தை விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தினால் சமூகத்தில் ஏதானும் ஒரு இந்த சமூகத்தில் அந்த படம் ஏற்படுத்திய தாக்கம் அதையும் கொண்டு வர. இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துனீங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் நடித்து இந்த பாபான் படம் வரைச்சே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதை சிகரெட்டை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தியேட்டர்லாம் போய் பண்ணாங்க. அந்த கலட்டா என்ன கலட்டா, இதை எழுதுகிறார். அதே போல் இப்போ இந்த ஜெய் பீம் படம் படித்தவர்களிடம் அது என்ன என்ன கலட்டா, இதெல்லாம் கூட அதை இன்க்ளூட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த படத்தை பற்றி யாரான எதிர்விதமாக விமர்சனம் பண்ணியிருந்தால் அதையும் எழுதுகிறார். இப்போ அவர் எழுதுகிற ஒரு இடத்துல பென்ஹர்ன்ற படம், அந்த படத்தில் வந்து ரிலீஸ் பண்ணால் ஒன்று அவன் கேட்குறான், அந்த டைரக்டர் சொல்கிறான், இதில் வந்து ஏதான் தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சா சொல்லுங்கள் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறான். அப்போ ஒரு அந்த படத்தை பார்த்தவன் சொல்கிறான், நான் ஒரு தப்பு கண்டுபிடிச்சேன் வா என்ன தப்பு சொல்லு அப்படின்றான். இவன் போகிறான் சினிமா போட்டு காமிக்கிறான். போட்ட உடனே ஒரு சீனில் வந்து ஒரு பல்லக்கை வந்து ஒரு நாலு பேர் தூக்கின்னு போகிற மாதிரி காட்சி வரும். அதில் ஒருத்தன் கையில் பேர் வாட்ச் இருக்கு பேர், இயேசுநாதர் காலகட்டத்தில் ஏது வாட்ச் வந்தது, இந்த மாதிரி ஏதாவது தப்பு தகராறு நடந்தது கூட அதையும் தமிழ் படத்தில் எடுத்து ஃபுல்லாக சொல்கிறேன். அதனால் இது ஒரு பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி, என்னென்னா அவர் வந்து தன் எப்போ அந்த புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணுறோமோ அதுக்கு நியர் ஃப்யூச்சரில் வந்த படங்கள் வரலையும் கவர் பண்ணிடணும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விகரசாக நடந்துருக்கு அந்த ஒர்க்கு. அது இது வரைக்கும் எந்த லாங்குவேஜ்லேயுமே இந்த மாதிரி ஒரு மொனோட்டனஸ் அண்ட் அதாவது ஒரு பெரிய ஒரு ஒர்க்கு நடந்து வந்தது இல்லை தமிழுக்கு. இது ஃபஸ்ட் இல்லை நல்ல முயற்சி. ஆமாம். இப்போ சூர்யாவை பற்றி நீங்கள் புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க, சூர்யாவோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? சூர்யா கிட்டே விட எனக்கு கார்த்திக்கிட்ட தான் ரொம்ப ஜாஸ்தி பழக்கம் உண்டுது. இது ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து தவறி போனப்போ அந்த ஒரு வருஷம் வீட்டில் பூஜை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து நான் வீட்டில் எல்லோரும் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கோம், அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு. அங்கே போயிருக்கச்சே அங்கேயும் திடீர்னு சிவகுமார் ஃபோன் பண்ணுறேன், ஏன்ப்பா எங்கே இருக்க நீ அப்படின்னு. ஐயப்பன் கோயிலில் இருக்கேன். சரி அப்படியே பக்கத்தில் தான் பெசன் நகர், அந்த வீட்டுக்கு வா கிரேப்பேஸுக்கு வா. சூர்யா அப்போ தான் புது வீடு வாங்கி கிரேப்பேஸ் பண்ணுறேன். கிரேப்பேசம் பண்ணி முடித்தா ஒன்றும் அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்றாரு. போனால் உடனே அப்படியே போச்சே, நாங்கள் போட்ட இடத்துல கிரேப்பேஸ்லாம் முடிஞ்சு போயிடுது, பட் இருந்தாலும் வா அப்படின்னார். போனோம். போன உடனே பார்த்தா சூர்யா அக்கா நீ தான் நிச்சயதார்த்தம் அங்கே, இதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னார். ஜோதிகாவுக்கு வந்து என் ஒய்ஃப் நிலங்களாக வைக்க சொன்னார். ஓ அப்படியே? ஆமாம். அன்னைக்கு இருந்து அங்கே இருந்து சாப்பிட்டா வந்தோம், ஏன்னா இன்னைக்கு உன் வீட்டில் பண்டிகை கிடையாது எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை வர வச்சேன். அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு சூர்யா கிட்ட கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜபாட்டையில் புக் ரிலீஸ் பண்ணுறச்சே அப்போ நான் ரொம்ப ஜாஸ்தி இழுத்து விட்டுக்காதீங்கன்ற மாதிரி சொன்னப்போ அப்போ சூர்யா சொன்னார், சார் நீங்கள் வந்து நிறைய புஸ்தகம் ரிலீஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இது இல்லைனா கூட இன்னொன்று வந்துட்டே இருக்கோம், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு முதல் புஸ்தகம் சார் இது, நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக இருந்து எடுத்து பண்ணார். அவரும் சரி கார்த்தியும் சரி, கார்த்தி சாப்பிடவே போல, சிவகுமார் அங்கேயும் போகணும், எப்பா அவனை அனுப்புப்பா அனுப்புப்பா சாப்பிட்லப்பா இன்னும் அவன் கிட்டத்தட்ட 2 மணிக்கு முதல் எங்கேயும் போகணும் கார்த்தி, அந்த மாதிரி ஒரு பழக்கம். அதே போல் வந்து இந்த இது சினிமா ஷூட்டிங் அவர் முதல் படம் என்ன பருத்தி வீரனா, நம்ம பருத்தி வீரன் ஷூட்டிங் நடக்கிறச்சே அப்போ மதுரையில் வந்து ஷூட்டிங் நடக்கிறது, நான் சிவகுமார் சொன்னார் வா ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு போகிறோம். அங்கே ஏதோ 2-3 ஃபங்க்ஷன் அவர் அட்டன் பண்ண வேண்டியிருந்தது, அந்த ஃபங்க்ஷன்ஸில் அட்டன் பண்ணிட்டு எப்போ இங்கே பருத்தி வீரன் ஷூட் நடக்கிறது போய் பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போனால் ஒன்று பொட்டக்காடு சார், ஐயோ தண்ணியும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் நினச்சேன் சினிமாவில் நடிக்கிறவங்களாம் சாதாரண இல்லை. அந்த கறியெல்லாம் தூள் பண்ணி மூஞ்சியெல்லாம் பூசி வச்சு அந்த கிராமத்தை அட்பா அழுக்கு வரணுங்கிறதுக்காக கையெல்லாம் பூசி வச்சு
என்ன சார் அவங்க அந்த போட் சத்தியமாக சொல்கிறேன் சார், நம்மளாம் நிற்க மாட்டோம் சார். அப்படி ஒரு நீங்கள் ராஜஸ்தான் பாலைவனம் பார்க்கணுன்னா எங்கே போகணும்? இங்கே பார்க்கலாம். அப்படி இருந்து தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. சிவகுமார் வந்து பொட்டி பொட்டியாக ஈட்டபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தார், அதை கொடுத்துடும். எங்களுக்கே தாங்கலை. சிவகுமார் கண்ணில் தண்ணி விட்டார். நான் கேட்டேன், ஏன் சார் இதை பார்த்து நீங்கள் கண்ணு உங்கள் பையன் கண்ணு உங்கள் சன் நடிக்கிறாருன்னு கண்ணில் தண்ணி விட்டீங்களே, உங்கள் பீரியடில் எப்படி இருந்ததுன்னு. அது கரெக்டுப்பா, நான் இருக்கச்சே வேறு மாதிரி, பட் இருந்தாலும் நம்ம பசங்கன்னு வரைச்சே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி அவங்க வீட்டில் கார்த்தி கல்யாணத்துக்கு இங்கே நாங்கள் போனோம். கல்யாணத்துக்கு போகிறச்சதாக எனக்கு கால் வந்து லெகமெண்ட் டேர் ஆச்சு. அந்த வீல் சேர்லேயே தான் கல்யாணம் அட்டன் பண்ணேன். அப்போ சிவகுமார் வந்து ரூமில் என்னை பார்க்கறதுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு விஐபி ரோலில் கொண்டு போய் என்னை உட்காந்துச்சிரும். அவ்வளோ தூரத்துக்கு சிவகுமார், அதே போல் சூர்யா கல்யாணத்துக்கப்பவும் ஸ்பெஷலாக இன்விடேஷன் கொடுத்து என்னை வர வச்சு ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துச்சு. ஃபஸ்ட்டு க்ரீட்டிங்ஸை நான் தான் கொடுத்தேன், கிஃப்ட்டு சூர்யாவுக்கு. அது மாதிரி அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், எனக்குன்னு தனியாக. அது மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளோஸான பழகியிருக்காங்க வீட்டில். ஏறக்குறைய 15,000 மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா நாவல் சிறுகதைகள் ஒண்டி இல்லை, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, டிராயிங் புக்கு, அவர் கை வைக்காத சப்ஜெக்டே கிடையாது சார். விவேக போதினு ஒரு பத்திரிகை நடத்தினேன் 1908-ல் 31. அந்த பத்திரிகைக்கு முன்னாடியும் அது போல் வரல, அந்த பத்திரிகை நின்று போனதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பத்திரிகை வரல. அந்த பத்திரிகையில் பார்க்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மத விஷயங்கள், அடுத்து ஆன்மீக விஷயங்கள், அடுத்து வந்து பெரியார் சரிதம், அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பெண்களுக்கான பக்கங்கள், மாணவர்களுக்கான பக்கங்கள், சிறுவர்களுக்கான, மாணவர்கள் தனி சிறுவர்கள் தனி, அப்புறம் வர்த்தமான விஷயங்கள், இதை பவுன் பண்ணி இயர் வால்யூமாக கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரீடர்ஸ் டைஜஸ்ட்லாம் அப்புறம் தான் அந்த அளவுக்கு தமிழில் கொண்டு வந்தார். அது அந்த மேகசின் கொண்டுருச்சே, அதில் தான் அவருக்கு ரொம்ப பேர் வந்தது. கடைசியில் வந்து ஒரு இன்னபிலிட்டி ஆஃப் த ஹெல்த் அதில் நிற்க வேண்டியதாக போயிடுது. அதுக்கப்புறம் திரும்பி பிக்கப் பண்ணணும். எந்த மேகசினுமே நீங்கள் வந்து ஒரு மேகசின் ஒரு வாரம் நின்று போயிட்டு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் கொண்டு வந்து கஷ்டம். ஆமாம், அந்த மாதிரி சூழ்நிலை மாட்டின்ட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அப்படியே கலைமகளுக்கு கொண்டு போயிட்டார், கொண்டு போயிட்டு அங்கே போயிடுத்துது. சிறுகதைகளுக்கு அதில் அப்போவே அதில் வந்து சிறுகதைகள் பண்ணார். சிறுகதைகள் வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் சொல்லிக்கிறாங்க, மணிக்கொடி அவங்க இவங்களாம் நாங்கள் நிறைய பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. கானா செழினர் மணிக்கொடிக்காரர்கள் சிறுகதை இலக்கியத்திற்கு எவ்வளவு செய்தார்களோ அதை விட அளவுக்கு அதிகமாகவே தனி ஒரு ஆளாக இருந்து அலையன்ஸ் குப்புசாமியும் செய்திருக்கார். கானா செழினர்து தமிழ் சிறுகதைகளுக்கு எக்கச்சக்கமாக எங்கள் தாத்தா பண்ணார். சிவாஜி கணேசன் வந்து இந்த சாந்தி படத்தில் யார் அந்த நிலவு, அதை கண்ணதாசன் வந்து அழகாக எழுதிட்டார், அதை விஸ்வநாத அழகாக ரொம்ப அழகாக மியூசிக் போட்டார், டிஎம்எஸும் பேஸ் வாய்ஸில் தான் பாட்டார். இது நான் ஒழுங்காக நடிக்கலைன்னா இது மூணு கெட்டுக்கணும். 1930-40 வந்த லா புக்ஸ்லாம் பாருங்க, ஏன்னா பெரிய லாயர்ஸ்ல இருந்து பழைய புத்தகங்கள்லாம் பாருங்க, அந்த கோல்டு கில்ட் அப்படியே நிற்கும். கரெக்ட். கோபுலு என்கிட்ட சொல்லுவார் சார், அவர் வந்து முதல்ல டிராயிங் போடத்தான் இங்கே வந்திருக்கார். வந்தால் உடனே என்ன பண்ணிருக்காரு, இங்கே நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இங்கே பிருந்தாவன் லாட்ஜின்னு இருக்கு, அங்கே தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தாராம். இந்த கதை கோவைக்கு நான் வரேன் இந்த கோபுலுனோட சொல்லிட்டு. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் எந்த காலகட்டத்தில் நான் படிக்கச்சே சார், நான் வந்து காலேஜில் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ன்ற வார்த்தை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேயே எந்த காலகட்டத்தில் உள்ளே நுழைஞ்சிருக்கோம்?